சார், இப்போ வந்து முதன் முதலா மக்களால் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மேயர் மா சுப்பிரமணியம் சார். மு க ஸ்டாலின். 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 திரு மு க ஸ்டாலின். மு க ஸ்டாலின். ஸ்டாலின். தெரியல. ஸ்டாலின். மு க ஸ்டாலின். துரைசாமி. சைதி துரைசாமி. அவர் இல்லை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் வந்து அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவோட எதிர்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் யார்? எனக்கு தெரிஞ்சு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கும். எதிர்கட்சி தலைவர் இருந்தவர் நம்ம ஸ்டாலின் முன்னாடி இருந்தார். எடப்பாடி பழனிசாமி இல்லையா? இல்ல, எடப்பாடி அவர் கூட இவரு தானே டிஎம்கே தானே நிறைய வந்துச்சு. போன பார்லிமெண்ட் சட்டசபையில வந்து அவங்க தான் மெம்பர்ஸ் அதிகம். விஜயகாந்தா சார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். 2016 வந்து வின் பண்ணப்போ அவர் தான் இருந்தார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்து விவசாயத்திற்கு தனி பட்ஜெட்டை கொண்டு வந்து முதலமைச்சர் யார்? அதுவும் அவர். கருணாநிதி. காமராஜர். கலைஞர். ஸ்டாலின். கலைஞர். மு க ஸ்டாலின் ஐயா. ஸ்டாலின். கலைஞர். ஸ்டாலின். எடப்பாடி. தெரியல. டாக்டர் கலைஞர் அவர்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். மு கருணாநிதி அவர்கள். இல்லை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அறிமுகப்படுத்தினார். இப்போது ஸ்கூல்ஸில் வந்து காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்து முதலமைச்சர் யார்? எம்ஜி ராமச்சந்திரன். கலைஞர் அவர்கள். மு க ஸ்டாலின். ஸ்டாலின். எம்ஜிஆர். மு க ஸ்டாலின். இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். மு க ஸ்டாலின். ஸ்டாலின். மு க ஸ்டாலின். காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஸ்டாலின். கருணாநிதி. மு க ஸ்டாலின். சத்துணவு திட்டத்தில் வந்து மதிய சாப்பாடுன்ற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து காலையிலேயே பிள்ளைங்க சாப்பிடாமல் போயிடுது, ரொட்டி பாலை குடிச்சிட்டு. அதனால் நிரந்தர முதலமைச்சர் அவர்கள் இப்போ ஒரு திட்டம் சிறப்பு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்னா, காலையில் குழந்தைகளுக்கு உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்போது அனைத்து சாதியினரும் வந்து அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? நம்ம முதல்வர் தான். மு க ஸ்டாலின் ஐயா. காமராஜர். மு கருணாநிதி. கலைஞர். கருணாநிதி. கலைஞர். மு க ஸ்டாலின். கருணாநிதி. மு க ஸ்டாலின். ஸ்டாலின். கருணாநிதி. அமைச்சர் பெரியகர் பண்ணியிருக்கும் போது கலைஞர் வந்து உருவாக்கின திட்டங்கள். இதை வந்து வழி நடத்துறது மு க ஸ்டாலின். முதல்ல கொண்டு வந்தது முதல்வர் கலைஞர். கலைஞர் தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ பழையபடி அவர் மு க ஸ்டாலின் தான் கொண்டு வந்தார். இந்த திட்டத்தை முதல் முதல்ல கொண்டு வந்தது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இந்த திட்டங்களையும் இந்த சாதனைகளையும் எப்படி பார்க்குறீங்க? சிறப்பாக தான் பார்க்குறோம். நல்லா போயிட்டு நல்லா நடத்துகிறார். பயனுள்ளதாக இருக்குது. பயனுள்ளதாக இருக்குது. எல்லாம் வளர்ச்சிக்கான திட்டமாக இருக்காங்க. எல்லாருனாலும் வளர்ச்சிக்கான. பயனுள்ளதாக இருக்கும். இந்த இப்போ புதுமை பெண் திட்டம் போட்டுக்காரு, மக்கள் தேவைப்படுது. பஸ்ஸில் பொம்பளை பிள்ளை ஏறி போகிறதுக்கு காசு இல்லாமல் கூசாமல் போய் ஏறி போகிறாங்க. அது நல்ல திட்டம். ரொம்ப நன்மையாக இருக்குது. இப்போது எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா சலுகையும் கொண்டு வர்றாரு. எல்லாத்தையும் தட்டு கேட்குறாரு. எல்லா விஷயத்தையும் இப்போது எல்லாமே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூட பக்காவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட க்ளீனாக வச்சுருக்காரு. தொகுதிகள்லாம் எல்லாமே உடனே உடனே இப்போ குப்பை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கத்தில் தெரிஞ்சு குப்பை எல்லாமே இப்போ எல்லா இடத்துலையும் க்ளீனு கரெக்டாக அகற்றுறாங்க. அது வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடியும். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் திருவள்ளூரோ சரி காஞ்சிபுரமோ எல்லா இடத்துலையுமே அதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். அது எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போது போக்குவரத்து துறையெல்லாம் நிறையா அந்த லேடிஸ்க்கு ஃப்ரீ கொடுக்குறது அது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிஹெச் கூட திருவள்ளூரில் பெருசாக கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சலுகைகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க.